இந்த செப்டம்பர் 17ஆம் தேதி கர்த்தரா இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரா இல்லையா? சரியா? இது பெரிய கேள்வி. மத்தேயு 24வது அதிகாரம், மார்க்கு 13வது அதிகாரம், 32வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. என்ன? அவர் வரப்போகிற நாளும் அவர் வரப்போகிற நேரமோ பிதா ஒருவர் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. சரியா? தேவதூதர்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டார். இந்த ரெண்டு வசனத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. யாருக்கு தெரியாது? இயேசு கிறிஸ்துவர், எனக்கு தெரியாதுங்கிறார். தேவதூதர்கள் தெரியாதுங்கிறார். பிதா ஒருத்தருக்கு தான் தெரியுங்கிறார். இப்போது இப்படி தெரியாத ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்லுவாரா? ஏன்னா இது பைபிள் தெரியாத மக்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஏன் மறுபடியும் கேள்வி கேட்குறாங்கன்னா, அவங்க வந்து ஒழுங்காக பைபிள் வாசிக்கிறதில்ல. இந்த கேள்வி கேட்குற ஜனங்களே, நீங்கள் தயவு செஞ்சு கேளுங்கள், உங்களை நீங்களே கேளுங்கள், ஏன் நான் பைபிள் வாசிக்க மாட்டேங்கிறேன், நான் எப்படி முட்டாள்தனமாக நான் எல்லோரும் சொல்கிறதையும் கேட்குறேன்னு உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு வேத வசனம் தெரிஞ்சால் நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க. ஏன்னா தெசலோனிக்க சபைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க, 1 தெசலோனிக்கேன்னு உங்கள் பைபிளில் இருக்க ஒரு கடிதம். எதுக்காக எழுதுனாங்க? அந்த நாட்கள்லேயே சொன்னாங்க கர்த்தர் ஏற்கனவே வந்துட்டாருன்னு. அதெல்லாம் நம்பாதீங்கன்னா பவுல் ஒரு கடிதம் எழுதுனா, அதுதான் 1 தெசலோனிக்கேர் என்கிற கடிதமே உங்கள் பைபிளில் இருக்குது. இவ்வளவும் தெரிஞ்சு இவ்வளவும் கர்த்தர் எழுதி வச்சுருக்கிறார், இன்னமும் 4 முட்டாள் சொல்கிறான்னு சொல்கிறக்கா நீங்கள் அவங்க பின்னாடி போகாதீங்க. 18வது நூற்றாண்டில் இதே காரியம்தான் நடந்துச்சு. 1840 கிரேட் அவேக்கனிங் என்று சொல்லும் வரையாக இப்படி தான் வந்துச்சு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? கர்த்தர் வரப்போகிறார் வரப்போகிறாருன்னு சொன்னாங்க. அதை நம்பி ஆரம்பிச்சுட்டு பிற கடைசியில் அவங்க டேட் சொன்னாங்க, அவர் வரல. அது இன்னும் வரல, நமக்கு தெரியும் தானே. அதனால் என்ன பண்ணாங்க? ஒருத்தர் வந்து கர்த்தர் ஏற்கனவே வந்துட்டார், நமக்கு தான் தெரியல. இப்படி உருவானது தான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட்டு, மார்மனு, ஜெகோவா விட்னஸ்ஸு, ஜோசப் ஸ்மித், இப்படி எல்லாரும் ஆரம்பிச்சு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸு, இப்படி எல்லா விதமான கள்ள போதனைகளும் கள்ள காரியங்களும் வந்தது இந்த 840 வரைக்கும் தான். 1840 வரைக்கும் 1870 வரைக்கும் தான். ஏன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஏசு கிறிஸ்து வரப்போகிறாரு வந்துட்டாரு இப்படின்னு சொல்லக்கூடியது. தயவு செய்து இப்படி தேவையில்லாத காரியங்களுக்கு, இப்படி வீடியோ போடுறவங்களுக்கு பின்னாடி போகாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து வேத வசனத்தை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவதில்லை. மாறாக எதில் ஆர்வம் காட்டுறாங்க? இப்படி ஏதாவது அங்கே வெள்ளக்குதிரை வந்துருச்சு, இங்கே அழிவு வரப்போகுது, உக்ரைனில் வார் வருது, 3வது உலகப்போர் வருது, அதில் பின்னாடி டொயிங் டொயின்னு மியூசிக் போட்டுறானா, ஏதோ சினிமா ட்ரைலர் மாதிரி இது மாதிரி மியூசிக் போட்டால் நம்ம ஆளுங்களுக்கு உடனே ஆ இதுதான் லேட்டஸ்ட். என்னங்க லேட்டஸ்ட்டு? பைபிளை காட்டில் உங்களுக்கு என்ன லேட்டஸ்ட் வேணும்? நீங்கள் தானியல் புஸ்தகம் எடுத்து வாசிச்சு பாருங்கள். அந்த காலத்தில் நேபுகாத்த நேச்சரை பற்றி சொல்லும்போது ஆண்டவர் வந்து நித்தியராஜ்யம் வரைக்கும் சொல்லி வச்சுட்டு போனார். எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லி வச்சுருக்கிறாரு. அதனால் இந்த மாதிரி அக்டோபர் மாதம் வரப்போகிறாரு, செப்டம்பர் மாதம் வரப்போகிறாருன்னு சொல்லி நம்பவே நம்பாதீங்க. 1950வது வருஷங்களில் அமெரிக்காவில் ஃப்ளோரிடா மாகாணத்தில் இதே மாதிரி ஒருத்தர் பண்ணார். என்ன பண்ணார்? இதே மாதிரி செப்டம்பர் மாதம் வரப்போகிறாருன்னு சொல்லி சொன்னார். அப்போ அவங்க சபையில் ஒரு பெரிய ட்ரக்கிங் கம்பெனி, ட்ரக்கு லாரி கம்பெனி ஒருத்தர் ஓனர், அவர் நிறைய 1000க்கும் மேற்பட்ட லாரிகள் வச்சுருந்தார். அவர் எல்லாத்தையும் விற்று கர்த்தர் வரப்போகிறார்னு எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டார். சர்ச்சில் இருக்க எல்லாரையும் அவங்க சொத்து விற்று எல்லாத்தையும் விற்று எல்லோரும் வந்து கர்த்தர் வரப்போகிறாருன்னு சொல்லி எல்லாத்தையும் விற்று எல்லாம் காசு கர்த்தர் வரப்போகிறார் மனம் திரும்புங்கன்னு சொல்லி சொல்லி எல்லோரும் வெயிட் பண்ணாங்க, கர்த்தர் வரல. ஆனால் அந்த பாஸ்டர் சும்மாவாக இருந்திருக்கலாம். என்ன தெரியுமா செஞ்சார்? ஐயோ நான் கால்குலேஷன் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், 40 நாள் தப்பாக விட்டுட்டேன், 40 நாளைக்கு அப்புறம் வரப்போகிறாருன்னு மறுபடியும் சொல்லி இருக்கால பூரா கடன் வாங்கி கடைசியில் அவர் தலைமுறை வைட்டார். தயவு செய்து நீங்கள் கர்த்தர் வரும் நாளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் என்ன நீங்கள் செய்யணும்னா, கர்த்தர் வருகையில் காணப்படுவதற்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. நான் ஒரு உண்மை உள்ளவனா, கர்த்தருடைய கிருபையை ஏற்றவனா, அறிந்தவனா, கர்த்தருக்கென்று வாழக்கூடியவனா வாழும்போது கர்த்தர் வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்வார், அவர் வரும் நாளிலே அவர் என்னை கரம சேர்த்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார்னு பாட்டு பாடுறது மாத்திரம் இல்லை, அதை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய மக்களாக இருங்க. ஏன்னா ஒரு குரூப் வந்து அந்தி கிறிஸ்து வரப்போகிறான்னு உட்காந்துருக்காங்க, நம்ம அந்த குரூப் இல்லை. வேத வசனத்தை வாசிக்கிற நம்ம எல்லாம் கர்த்தர் வரும் நாளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். வானத்தில் எக்காணம் துணிக்கும், மரித்தவங்க உயிரோடு வருவாங்க, அடுத்து நம்ம ஸ்வயங்கன்னு நம்ம எல்லோரும் மேலே போயிடுவோம். அதனால் நம்ம எல்லாம் கர்த்தர் கூட இருப்போம். அதனால் ஒழுங்காக பைபிள் வாசித்து கர்த்தரை தெரிஞ்சு கொள்ளுங்கள். இப்படி பைபிள் வாசிக்காமல் அறவே காட்டுத்தனமாக சொல்கிறவங்க தான் கேட்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் இப்படி தான் வந்து சொல்லக்கூடிய காரியம், இதெல்லாம் நம்பாதீங்க, இதை கேட்காதீங்க. சரியா? ஆமென்.
உங்களில் யாருக்காவது ஜப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேறொருத்தவங்கிட்ட போய் ஜபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்கார்ட்டையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமென்.